ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. டிக்டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டிக்டாக் இல்லாமல் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா? டிக்டாக் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? டிக்டாக்கு நிகரான இன்னொரு ஆப் தான் வந்திருக்கு, அதுதான் டக்கர் அப்படின்ற ஆப்பு. டக்கர் ஆப், இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஆப் தான். ஸோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உடனே போய் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் போட இருப்பீங்க. டக்கர் ஆப்பில் வீடியோ போடுங்க, டக்கரை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. இது என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, டான்ஸ் கூட கிராஃபர்கப்பில் சென்னையில் டான்ஸ் மாஸ்டர். ஸோ ஒரு ஷூட்டுக்காக சேலம் வரைக்கும் வந்தோம், மூணு நாள் எங்கேயா தங்கியிருக்கோம். சேலத்தில் யாரையா வச்சு செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க, சேலம் மணியை வந்து வச்சு ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி சிங்கிள் டீம் வச்சு சேனல்லேருந்து வசந்த் ப்ரோகிட்ட வந்து அவன் நம்பர் வாங்கி மூணு நாள் மட்டும்தான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாப்பில், ஹாய் நண்பர்களுக்கு ஐ லவ் யூ நம் ஸ்டாப்பில் அவர். ஸோ உடனே வந்து இன்றைக்கு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து என்ன இடம் போ, ஊத்துக்கோட்டையா, ஊத்துமலை, ஊத்துமலை, சேலத்தில் ஊத்துமலைன்ற ஏரியாவில் வந்து அவர் தான் வர சொல்லியிருந்தார். அவருக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இங்கே வந்து வந்தார், வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணியிருக்கோம். சொன்னால் கூட விட மாட்டாரு, வேடி கேட்ட போட்டு ஆம்பளடா கூட துரத்தி துரத்தி நாலு பேரும் சுற்றிட்டு வந்தோம். ஸோ இப்போ தான் வந்து காண்டாயி அங்கே படுத்து கிடையாது, நாங்கள் ஓடி வந்துட்டோம். மனுஷன் விட்டு தான் கடிச்சு குதறிட்டு இருப்பாரு, இருந்தாலும் காண்டாயிட்டார். தப்பிச்சு வந்து பெரும்பாடாக போச்சு அவர்கிட்ட. ஸோ பிராங்க் வேறில் வந்திருக்கு, நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இவருக்கு ஆரஞ்சு மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தங்கன்னு தட்டி விடுங்க, வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீ என்னோட வயசு வந்து நீங்க என்ன தம்பி மாதிரிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு அக்கா இலக்கியா கல்யாணம் பண்ணிக்கப்போ. இலக்கியாவா? ஆமா, இலக்கியா எனக்கு நக்கியா தான் வேணும். எனக்கு நக்கியா தான் வேணும். உடம்பு பயிர மஞ்ச கரெக்டா சொல்ல போடு 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 லக்கலையா போடு எப்படியா முடாட்டி இருடா பக்கத்துல காட்டாத கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன் அப்படி காட்டுறேன். நல்ல ஐடியா, தாலிப்பா இதை நக்கிட்டு இருக்கு. நீ எங்க பாத்தேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்க. ஆயின் தானே பண்ண? ஆமாங்க. உங்களுக்கு ஆயின் மெசேஜ் பண்ணது குத்தமா? ஏய் நாரே லவ் பேலே இதே அது கிடைக்கிற வந்துருக்கற. நான் நான் ஏன் பொண்டாட்டிடாத? ஏய் என்ன? எங்க பாக்கத்து பால் புட்டி மாதிரி இருந்தாங்க. அப்படி தான் இருக்காங்க. இல்லை வளர அமைதியா. எனக்கு நக்கலியா வேணும். தூக்கி ஓடுற போற உள்ள. டேய் உன்ன தூக்கிட்டு போயிரும். என்ன நீ ஐடியா தர? நான் போறடா. என்ன அழுவா? எனக்கு அழுவுற இப்போ. நாளைக்கு
நகலியா அவன் ஏமாத்துறோம் ரெண்டு பேர்த்த வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் அந்த உண்மையை சொல்லிட்டு உன் வாழ்க்கை காப்பாத்து நான் கூட்டு போனான்னு வந்திருக்கேன். யாருமே உனக்கு தெரியாது, யார பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு இவ்வளவு தேவையாடா, அஞ்சு நிமிஷம் டைம்டா, நீ செஞ்சு குத்தறி சமதி கீடா, நீயா கூட்டு போ. அது தூக்கி போ, தூக்கி போறேன், தூக்கி போறேன். நீ எனக்கு குறுக்க வர பண்ணி கூட்டு போறேன். தங்கச்சி மக்களையா இங்க பாரு, சொல்லு. உன் அக்கா இலக்கிய வேலை சத்தியோ, உன் நட நக்கிய மேல சத்தியம், நக்கலியா உன் மேல சத்தியம், உண்மையால லவ் பண்றேன். சின்ன வயசுல குழந்தை ஆய் போயிட்டு கை வச்சு கூட அழுவாம கேளு நக்கலியா, நீதான் பொறுமையா பேசு. உங்க கால் தரையில படல பட்டுருச்சு. என்ன பேசுற பேச இன்ஸ்டாகிராம்ல ஒரு தெரியுங்க ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோயின்னு பேரு. பில்லு பில்லுன்னு குரலுக்கு தின்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோயின்னு